சி பஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது சார். வானர் பிரதர்ஸ், ராஜ் டிவி பிரதர்ஸ், இதுக்கப்புறம் அவங்க ப்ரோமோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்ததாக பேராசிரியர் ஞான சம்பந்தம் அவர்களை அழைக்கிறோம். தி மோஸ்ட் அவைட்டட் மேன், இன்னொரு வாட் நல்லா கை தட்டலாம். அனைவருக்கும் வணக்கம். படிக்கிற காலத்துல இந்த படம் பார்க்கிறப்ப கட்டடிச்சுட்டு போய் படம் பார்த்தேன். இப்ப லீவு போட்டு வந்து பேச வந்திருக்கிறேன் வெற்றி விழாவுக்கு. இப்பவும் கட்டடிச்சுன்னு சொல்லப்படாது, அது நல்லா இருக்காது. மேடையில் விட்டுருக்கிற அத்தனை பேரையும் நான் வந்து மிகுந்த மகிழ்வோடு நான் வணங்கி, ரொம்ப கஷ்டம் உலகத்தில் என்னன்னா குறைவா பேசுறதான். ஆனா குறைவா பேசுறதான் நல்லது. விவேகானந்தருக்கே 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க சிகா கோல. திருக்குறள் ரொம்ப சின்ன விஷயம்தான், அதனால் அது உலகம் முழுவதும் பேசப்படுது. 34 ஆண்டுகள் அவங்க சொன்ன மாதிரி நினைத்தால் நினைக்கும் படம் வந்து அப்படின்னு சொல்றத யாரும் நம்ப முடியாது. எல்லாரும் இங்கிருந்து மகிழ்ச்சியான அந்த குரல் பார்த்த உடனே அது காரணம் என்ன அப்படின்னா, உலகநாயகனுடைய அந்த தோற்றம் மட்டும் இல்ல, அவருடைய அந்த அறிவுபூர்வமான விஷயங்கள். எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த நல்ல நிகழ்வுல ராஜ் டிவி இந்த சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. என்னுடைய இனிய நண்பர் சித்ராலட்சுமணன் அவர்கள் அவங்க தான் இந்த இதில் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர்களை எல்லாம் வணங்கி வந்திருக்கிற பெருமக்கள், மூத்த பீஷ்மராக திகழ்கின்ற ஐயா கேபி அவர்கள், அதே போல மெல்லிசை மன்னன் விஸ்வநாதன் அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி வெற்றி பெற்ற பெருமக்கள் எல்லாரையும் பாராட்டிட்டு ரொம்ப சுருக்கமாக தான் பேசணும். கமல் அவர்களுடைய அந்த அத்தனை உழைப்பு நீங்க பாக்குறீங்க. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தடவை நானும் அவரும் தொலைபேசியில் பேசிடுவோம். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. இதை நான் என்னுடைய வாழ்க்கையின் பெருமையாக கருதுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இதை பலர் நம்ப மாட்டாங்க. மதுரையில் ஒரு தடவை நான் டூ வீலர்ல போயிட்டு இருக்கப்ப அவங்க போன் வந்த உடனே இறங்காம ஓரமா நின்று பேசிட்டு இருந்தேன். சிரிச்சிரிச்சு பேசு, நான் ரொம்ப அதிகமா சிரிக்கிறது அவர் பேசுறப்ப. அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது சிரிச்சிரிச்சு பேசுனா சில பேர் கோவம் வந்துடும், கிட்ட வந்து கேட்டுருவாங்க, யார்கிட்ட சிரிச்சிரிச்சு பேசுற அப்படின்னு கேட்பாங்க. நான் உடனே அப்படி லேசாக முடியுது, கமலஹாசன்ட்ட அப்படின்னு. ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, அவனுக்கு என்ன கோபம்னா நான் எப்படி கமலஹாசன்ட்ட பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய கோபம். நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்க பாருங்க என்னை வந்துட்டு போறேன் அப்படின்னு. எவ்வளவு அருமையான விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட இசை ஐயா அவர்கள், எம்எஸ்சி அவர்கள், பாடல்கள் கவியரசு, மறந்துடக்கூடாது. படமும் இசையும் கதையும் பாட்டும் இயக்கம், அதே போல இதில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் சூப்பர் ஸ்டார் அவர்கள், அதே போல நம்முடைய உலகநாயகன் அவர்கள் எல்லாம், இவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, இன்றைக்கும் அவர்கள் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறார்கள். பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். வியக்கத்தக்க முறையில் பாராட்டு என்ன அப்படின்னா, அவருடைய நல்ல நகைச்சுவை. அந்த படத்தை ஒரு இடத்துல நீங்க பாப்பீங்க, விமானத்தில் போயிட்டு இருக்கப்ப அவங்க ஜெயபிரதா கை அப்படி வாங்கி ஜோசியம் பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரேகையை பற்றி சொல்லிட்டே வருவாரு. தொடரும்னு போட்டிருக்கே அப்படின்னு அந்த கையை கொடுங்க அப்படின்பாரு. உடனே அவங்க இந்த கையை எடுப்பாங்க, இது இருக்கட்டுமே அப்படின்பாரு, இந்த மடியிலே இருக்கட்டுமே, அதில் நான் பார்க்குறேன் அப்படின்பாரு. நீங்கள் இன்னொருக்கு அந்த படத்தை பாருங்க, இப்போ இல்லை 34 வருஷம் பார்த்தாலும் சரி, இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதோட அறிவுபூர்வமாக ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறதா இருந்தா அது கமல் நாங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு தெரியுங்களா, இப்போ விஸ்வரூபம் படத்துக்கு இந்த 2வது பகுதிக்காக கொடைக்கானலில் போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ அந்த உடம்பெல்லாம் அந்த பெரிய காயம் இருந்தது. நான் உடனே கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சு என்ன காயம் அப்படின்னு கேட்டேன். காயமே இது பொய்யாடா அப்படின்னாரு. இது பொய்க்காயன்னு சொல்லிட்டா அது சாதாரண வார்த்தை இல்லைங்க, இது வந்து பொய் தான் காயம் அப்படி சொல்லக்கூடாது. காயமே இது பொய்யாடா, வெறும் காற்றடைத்த பையாடா அப்படி சொல்லணும். என்ன அதாவது இந்த வார்த்தையை நினைச்சு நினைச்சு மகிழணும். 4 நாளைக்கு முதல்ல பன்ருட்டி பக்கத்தில் திருவதிகைன்னு ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். எங்கே போயிட்டு வந்தாலும் எங்கே போனீங்க என்னன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் அந்த ஊர் தாங்க திருநாவுக்கரசருடைய இந்த கடுமையான வயிற்று வழியை போக்கு நடம் சூளை அப்படிமா. சூளைன்னா வயிற்று நோய் நடத்தும். இப்போ அதை இங்கிலீஷில் தான் சொல்லணும், அது சூளை நோய்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த சூளை நோக்கி போக்கிய இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னே. உடனே அவர் சொன்னார், செப்டம்பரில் போயிருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு உங்களை மாதிரி. அவர் சொன்னாரு, ஜூலையிலே போயிருக்கலாமே அப்படின்னாரு. அதாவது இவ்வளவு வேகமா இந்த படம் பார்க்கிறப்ப என்ன தெரியுங்களா, படத்தோட கூட போகணும். அவருடைய நகைச்சுவை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கூடாது. சில படத்துல சில பேர் இங்கிலீஷ் படத்தை தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிப்பான். ஒருத்தன் கேட்டா நான் அடுத்து அவங்க மட்டும் சிரிக்கிறாங்க, அடுத்த சீன்ல நம்ம சிரிப்போம்டா அப்படின்னு. என்ன நம்ம காசு கொடுக்கலையா,
உலகத்திலே பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப சந்தோஷம். படம் பார்க்க எப்படி வந்தோம் சொன்னாங்களே, எல்லாருமே சொன்னாங்க, சைக்கிள் எடுத்து வந்த அந்த ட்ரிபிள்ஸ் ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்துல, பின்னாடி உட்காந்து சத்தியமா மிதிக்க மாட்டான், ஆனா அவன் அவன் சைக்கிளா இருக்கும், அதனால அவன் நம்ம ஏற்றிட்டு தான் போகணும். அவனை பின்னாடி உட்கார வச்சு, அதுவும் மேட்ரிஸ் ஓவரால வேகமா வந்து சைக்கிள் தூக்கி தள்ளி போட்டு திடுதிடுன்னு ஓடி வந்து அந்த ஸ்கிரீன் திறந்து பெசாம நிற்போம், ஏன்னா இருட்டில் கண்ணு தெரியாது, ரெண்டு கையும் நீட்டிக்கிட்டே போவான் சில பேர், சில பேர் தடுமாறி விழுந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போவாங்க, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு பெருந்தன்மையா சில பேர் சொல்லுவான். இன்னும் சில பேர் நேரம் வந்து நம்ம நம்ம மூக்கை தடவி பார்ப்பாங்க, ஆள் இருக்கா அப்படி கேட்பான், ஏன்னா மூக்கு இருந்தா ஆள் இருக்க மாட்டானா, நமக்கு என்ன கோபம்னா அதுக்குள்ள ரெண்டு சீனை மறைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்டு. எத்தனை விஷயங்கள், படம் பார்க்குறப்ப இருக்கிற சந்தோஷம் இருக்கே, பாட்டை கேட்டு கேட்டு சொன்னாங்க இல்லையா, ஒரு வரியை வச்சுக்கிட்டு நினைத்தாலே நிற்கும் அப்படிங்கிற ஒரு வரியை வச்சுக்கிட்டு அந்த பாட்டு முழுதும் கொண்டு வருது. தமிழ்ல அதுக்கு ஏகபாத நூற்றந்தாதின்னு பேருங்க. இவனே யாரும் பயந்து போயிறாங்க, இவர் பேசாம காலேஜுக்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, இப்படிலாம் சொன்னா தான் உட்காந்து கேட்குறீங்க, நாங்கள் என்ன பண்றது, இப்போ கல்யாண வீட்டில் பேசினாலும் யாரும் கேட்கறது இல்லை. ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன் பேசுறதுக்கு, 3000 பேர் வந்திருந்தாங்க, நான் பேசுறேன், நான் பேசணும், ஆனால் 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன், அப்புறம் என்ன செய்ய முடியும், அதனால இன்னுமே போகக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். அதில் ஒரு சோதனை, போன வாரம் கூப்பிட்டு வந்து நான் சொல்றேன் அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, வாங்கன்னு கூட்டு போய் இங்கேயாவது பரவாயில்ல ரோஸ்டம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மேக்கை கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே ரெண்டு வாரத்தை சொன்னேன், 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்கணும்னு தள்ளிட்டே போறாங்க, அப்படியே நான் விடல, இங்கே 10 பாட்டு, அங்கே 8 தொகை, அங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் விடப்படாது. அதுல அந்த கூட்டத்தில் ஒரு கிழவி என்கிட்ட வந்து அந்த ரூம்குள்ள போய் பேசியா, ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு, அந்த மணமகன் அரை சும்மா தான் கிடக்குது அங்க போய் பேச அப்படின்னு, அதனால உட்கார்ந்துருக்க இடத்துல பேசணும். ஏகபாதம்னா என்ன தெரியுங்களா, ஒரு சொல், ஏகம்னா ஒண்ணு, பாதம்னா ஒரு அடி, ஒரு அடியை வச்சுக்கிட்டே பாட்டு பாடணும், 100 பொருள் அதுல தரணும், அதான் ஆச்சரியம். இந்த நினைத்தாலும் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லைங்க, ஏன்னா அடுத்த ஷோ இருக்குது, எல்லாரும் பேசணும், அது குறிப்பா நம்முடைய உலகநாயகன் அவர்கள், அவர் பேசணும், அதை நம்ம கேட்கணும், நான் ஒரு ஆளை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லப்படாது. அதனால அந்த வெற்றி விழா அன்னைக்கு நம்ம பேசிக்கலாம், ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா சில பேர் முடிச்சதே முடிச்சதுன்னு முடிக்க மாட்டாங்க, இந்த சைக்கிள் ஓட்டுறப்ப இறங்க தெரியாம சுத்திக்கிட்டே இருப்பாங்க சில பேர், அந்த கதையா மாறக்கூடாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், என்ன அப்படின்னா, இந்த தசாவதாரம் படம் எடுத்த போது ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன், வாங்கான்னு கூப்பிட்டுருந்தாரு, நிறைய அமெரிக்க இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, நான் போன உடனே ஒரு அமெரிக்கக்காரர் என்கிட்ட என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டாரு, சாரை பார்க்க வந்தேன், அதான் என்ன விஷயமா வந்தீங்கன்னு, அவர் ஃப்ரெண்டுங்க பார்க்க வந்தேன்னு, மூணாவது தடவை அவர் இல்லை அப்படி என்ன முக்கிய விஷயம், எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுன்னு போட்டு கொண்டுகிட்டே இருந்தாள் அப்படின்ட்டு, இங்கே வருங்க ஏன் விருப்பம், அவரை பார்க்க வருவேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அமெரிக்கக்காரர் இவர் தாங்க, கமலஹாசன் தாங்க, இத்தனைக்கும் 10 வருஷமா கூட பழகிறேன். அப்புறம் நான் அவர் கையை பிடிச்சிட்டு இதுல எங்கெங்க நீங்க இருக்கீங்கன்னு கேட்டேன், அவர் எல்லாமா தாங்க இருக்கார், அவர் இன்னைக்கு இல்ல, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்ந்து, வைணவத்துல சொல்லுவாங்க, அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தந்த நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டு என்பது போல, ஐயா கேபி அவர்கள், எம்எஸ்சி அவர்கள், கமல் அவர்கள் மற்றும் இருக்கிற திரையுலகம் நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறது, இது இன்னும் எத்தனை விழாக்கள் கொண்டாடினாலும் அத்தனை விழாக்களிலும் நீங்கள் எல்லாரும் இருந்து பெருமை சேர்க்கணும், அப்பவும் மறக்காம என்னை கூப்பிடணும்னு கேட்டு விடு.